ஹலோ கை, நான் டாக்டர் ஸ்ரீனிவாஸ். இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைப் 2 டயபெட்டிஸ், அதாவது நீரிழிவு நோய் அப்படிங்கறதுல டைப் 2 டயபெட்டிஸ். அதாவது டைப் 2னா என்ன, டைப் 1னா என்ன அப்படிங்கறத பாக்குறோம்னா, டைப் 1 அப்படிங்கிறது வந்து மெயினா யாருக்கு வரும்னு பார்த்தோம்னா, குழந்தைகளுக்கு வரும். சின்ன வயசுலயே வருதுன்பாங்க. இன்சுலின் சுத்தமா இல்லாம இருக்கும், அவங்களுக்கு வந்து இன்சுலினை சுரக்காமலே இருக்கும் ஃப்ரம் சைல்டுஹுட் டேஸ்ல இருந்து. ஸோ அது வந்து டைப் 1. மெஜாரிட்டி என்ன இருக்கும் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, 30 வயசுல இருந்து பார்த்தீங்கன்னா சுகர் இருக்கு, 40 வயசு வரைக்கும் இருக்கு அப்படிங்கிறவங்க யாருன்னு பார்த்தோம்னா, மெஜாரிட்டி டைப் 2 டயபெட்டிக்ஸ் தான். ஸோ அந்த டைப் 2 டயபெட்டிஸ் வந்து எதனால வருது, என்னென்ன ரியாக்ஷன்ஸ்னால டைப் 2 டயபெட்டிஸ் வருது அப்படிங்கிறத பத்தி நம்ம பேச போறோம். ஏன்னா பொதுவாக சுகர் இருக்கா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா இல்லைங்கிற வார்த்தையே யாருக்கும் வரதில்ல. மெஜாரிட்டி படி பார்த்தா எல்லாருக்குமே இருக்குங்கிற மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ அது எதனால வருது, நம்ம என்னென்ன ப்ராப்ளம்லாம் வந்து தடுக்கலாம், அட் பேசிக் நமக்கு என்ன தெரியணும், டைப் நமக்கு ஒரு அவேர்னஸ் வரணும். நம்ம சுகர் வந்த அவேர்னஸ் கூட வர்றதுக்கு முன்னாடி என்ன அவேர்னஸ் காரணம் வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ அதனால தான் இந்த வீடியோவில் பற்றி நான் அதை பற்றி டீட்டெயிலாக உங்களை எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஹை பிளட் சுகர் அப்படிங்கிறது தான் வந்து டயபெட்டிஸ் அப்படிங்கிறது. சுகரோட வேல்யூ வந்துட்டு நம்ம நார்மலாக இருக்கிறத விட அதிகமாகிடும். ஸோ அந்த மாதிரி அதிகமாக ஆகும்போது தான் அதோட வந்து டைப் 1 டைப் 2 பிரிக்கிறது. என்னன்னா இன்சுலின் வந்து வேலை செய்யாமல் அந்த இடத்துல போயிடுது. ஸோ அந்த மாதிரி போகிறப்ப என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ், அதாவது மெயினாக வந்து ஸ்டார்டிங்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னா, டயபெட்டிஸ் வந்தாலே இன்ஸ்டன்ட்ல ஒன்றும் பெருசா ஆகாது, லாங் டேர்ம் காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த லாங் டேர்ம் காம்ப்ளிகேஷன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நர்வ் ப்ராப்ளம், அதாவது நியூரல் ப்ராப்ளம், நர்வ் சம்பந்தமான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருதுன்னா, நியூரோ ப்ராப்ளம்ஸ், நியூரோ மஸ்குலர்ல எல்லாமே நர்வ் ப்ராப்ளம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா விஷன் லாஸ், அதாவது பார்வை வந்து குறைஞ்சிட்டே இருக்கும், அவங்களுக்கு வந்துட்டு ஐ சைட்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது வந்துட்டு டயபெட்டிக் நியூரோபதி அப்படிங்கிற மாதிரி போயிட்டு ரெட்டினோபதி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்துட்டு விஷன் லாஸ். ஜாயிண்ட் டிஃபார்மிட்டிஸ், அதாவது ஜாயிண்ட்ல வர ஆர்த்ரைட்டிஸ், அந்த மாதிரியான ப்ராப்ளம், ஜாயிண்ட் பெயின், இந்த மாதிரி எல்லாம் வர்றதும் காம்ப்ளிகேஷன். அடுத்து என்னன்னு பார்த்தோம்னா, கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் ரொம்ப, அதாவது டயபெட்டிஸ் வித் ஹைபர்டென்ஷன் சொன்னாங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே லாங் டேர்ம் காம்ப்ளிகேஷன் ஹெவியாகவே இருக்கும். ஸோ அதில் வந்து கார்டியோவாஸ்குலர், எந்த கார்டியாக்ல எதுவாலும் ஈஸியான அட்டாக் வரது. அண்ட் பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் கோமா, அதாவது லாங் டேர்ம் டயபெட்டிக் கோமாலே வேண்டிய இருக்கலாம், லைஃப் த்ரெட்டனிங் ஆகவே இருக்கும். இது சாதாரண தானே அப்படின்னு சில பேருக்கு சொல்ல முடியாது. இது ரொம்ப ரேரானதான் டயபெட்டிக் கோமாங்கிறது, எல்லாருக்கும் வரவங்களும் பயப்பட வேண்டாம். இதுக்கான அடுத்து நம்ம இதோட சிம்டம்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் இதில் சொல்லப்படுறேன். டைப் 2 டயபெட்டிக் அதில் வந்து பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு தாகம், தண்ணி தாகம் வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால அவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன்ஸாகவே போயிட்டே இருப்பாங்க, அதனால ஹங்கிரி அதிகமாகவே இருக்கும். ஆனால் எவ்வளோதான் தண்ணி குடிச்சு சாப்பிட்டாலுமே அவங்களோட மவுத் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாகவே இருக்கும். அண்டு பார்த்தீங்கன்னா வெயிட் கெயினாகவும் ஆகலாம், சொன்னதில் குறையும் குறையும். அது பெஸ்ட் தப்பான அவங்களோட சப்போஸ் யூரினேஷனே பண்ணாதவங்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வெயிட் கெயின் ஆகும். யூரினேஷன் பண்ணும்போது குளுக்கோஸ் எல்லாமே அவங்க யூரினேஷன் போகிறதுனால அவங்களுக்கு வந்துட்டு வெயிட் லாஸ் அதிகமாகவே இருக்கும். ஸோ இது ஒன்றாவது சிந்தோம், அதாவது பர்ஃபெக்டான சிந்தம் சொல்ல முடியாது, நீங்கள் இதில் அவேராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தோன்னா ஹெட்டேக், அந்த ஹெட்டேக் எதனால இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஐ சைட்டு பார்வை குறையவில்லை. ஸோ அதனாலேயுமே இது சான்ஸ் இருக்கலாம், இல்லை நர்வ் சம்மந்தமான சிந்தேஷன்ஸ்னாலையும் ஹெட்டேக் இருக்கும், அண்ட் பிளட் விஷன் விஷன் பார்வைனாலையும் இருக்கும். ஸோ இதனால ஹெட்டேக் ஒரு மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன்ஸ், அதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் ஏன்னு பார்த்தோம்னா, அதிகமான இன்ஃபெக்ஷன்ஸ், அதாவது சீக்கிரமாக ஒரு தாய் ஆறாம் இருந்தாலே அது இன்ஃபெக்ஷன் ஸ்டேஜ் வந்து போயிட்டு. ஸோ அந்த பிரைமரியாக ஒரு வெட்டு காயப்பட்டுச்சு அப்படிங்கிற ஒவ்வொரு ஹீலிங் வந்துட்டு சீக்கிரமாக ஹீலே ஆகாது, மூணு நாள் காயம் ஆறாமல் போயிட்டே இருந்துச்சுன்னா, அதனால அவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்கத்தக்க ப்ராப்ளம்ஸ் வரும். மெயினாக லேடிஸ்னா யூபிஐ ப்ராப்ளம், யூனிஸ் இந்த மாதிரியான சமாச்சாரம்லாம் பார்த்தோம்னா, இந்த டயபெட்டிக் எந்த ரிஸ்க்குனால நம்ம டைப் 2 டயபெட்டிஸ் வந்து வருது அப்படிங்கிறத பார்க்கணும். அது என்ன மாதிரியான ரிஸ்க்லாம் இருக்கு டைப் 2 டயபெட்டிஸ் நம்ம என்னெல்லாம் பண்றோம், இதெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறது பார்த்துக்கலாம். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட லைஃப் ஸ்டைல் தான் அந்த மெடிக்கலோட காம்ப்ளிகேஷன் தான். மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் நீங்க டாக்டர் பார்த்துக்கலாம், பட் லைஃப் ஸ்டைலுங்கிறது உங்களால முடியும், நம்மளால என்ன அளவுக்கு முடியுதோ அந்த லைஃப் ஸ்டைல நீங்க பேசுவோம். ஸோ அதில் கட்டாயமாக பண்ணக்கூடாதது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிகரெட் ஸ்மோக்கிங் அதை கண்டிப்பாக விட்டே ஆகணும். வெயிட் ஓவராக இருக்கீங்கன்னா எப்படியாவது நீங்கள் வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணியாந்து ஒர்க் குறைக்கிறது ரொம்பவே நல்லதாக இருக்கும். அண்ட் வந்து எக்ஸசைஸே பண்ணாமல் இருக்கிறவங்க, ஸோ அவங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் ரொம்பவே அடையும். அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபேட் சம்மந்தமான சாப்பாடு, ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் ரொம்ப வைக்கமிக்ஸ்லாம் ரொம்பவே கம்மியாகிட்டு ஸ்வீட்ஸு மீட்ஸ் அதிகமாக இருக்கிறாங்கன்னா, ஸோ அவங்களுக்கு வந்துட்டு டயபெட்டிக் டயபெட்டிஸ் வரதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்பவே ஹெவியாக இருக்குது. வந்து பார்த்தோம்னா ட்ரைகிளிசரைட் லெவல் 250 மேலே, அதாவது நம்ம வந்து கொலஸ்ட்ரால்ஸோட லெவலில் ட்ரைகிளிசரைடுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 250 மேலே போயிடுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ எங்கள் வந்து ரிஸ்கில் இருக்காங்க, டைப் 2 டயபெட்டிஸ் வரதுனால ரிஸ்கில் இருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் வந்து அதில் வந்து பேச போகிறதே கிடையாது, ஜெனட்டிக் ஆரம்பமாக வரும். ஸோ அதை நம்ம சொல்லி ஒன்றும் யூஸ் கிடையாதுங்கிறதுனால நம்ம உங்களால் லைஃப். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உமனோட மெயினாக எந்தெந்த டைமில் வந்து அவங்க டயபெட்டிஸ் அஃபெக்ட் ஆகும்,
என்ன ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரெக்னன்சில இருக்கும்போது டயபெட்டிஸ் வரும். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நார்மலா எல்லாருக்குமே வந்துட்டே இருக்கு. சம்டைம்ஸ் இது வந்து எல்லாருக்குமே இருக்கிறது ஒண்ணுதான், பட் அது வந்து நார்மலா இருந்து திருப்பி ரிலீஸ் ஆகும் ஆஃப்டர் டெலிவரி. சம்டைம்ஸ் ஜூரிங் பிரெக்னன்சிலே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே அதிகமாகவே இருக்கும், நார்மலாக இருக்கிறவரால் அந்த லெவல் கூட அதிகமாகவே இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தோம்னா பேபிஸ் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு போகும், அதாவது அவங்களோட வெயிட் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாகிட்டே இருக்கும் அந்த மாதிரி டைமில். ஸோ அப்போவே நீங்கள் பார்த்துக்கணும் ரெஜிஸ்ட்ரேஷன் டயபெட்டிஸோட என்னென்ன பிரச்சனை இருக்கும்போது இதையும் செக் பண்ணிக்கோங்க. லேட்டர் ஸ்டேஜில் அது என்ன தான் அதுவும் ஒரு ப்ராப்ளம் தான். அதுலேயே என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு லேட் அஃபெக்ட் ஆகுது, பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம். ஸோ அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவரி, அதாவது ஓவரியில போய் ஒரு கட்டி அந்த அவங்களுடைய ஓவரி அப்படிங்கிறது ஏரியால அவங்க கட்டி அதிகமா இருக்கும். அந்த டைம்ல என்ன வந்து பாத்தீங்கன்னா ஹை லெவல் ஆஃப் ஆண்ட்ரோஜன் ஹார்மோன்ஸ் வந்து அதிகமா இருக்கும், பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலரா இருக்கும். ஸோ இந்த மாதிரி இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறது இதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு அப்படி சிம்டம்ஸ் ஆஃப் டைப் 2 டயபெட்டிஸ். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து யாருக்குன்னா இதெல்லாம் எப்பவுமே 30-40 வரும்போது பிரெக்னன்ட் லேடிஸ் ஆகிறாம இதை நீங்க பாத்துக்க முடியும் சொல்றேன். ஸோ அடுத்து நம்ம என்ன உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுக்க போனால் இன்சுலின் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம இதில் வந்து சொல்ல போகிறோம். இன்சுலின்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகும், நம்ம பாடிக்கு எஜிஸ்டேட் பண்ணா அப்படின்னு பார்த்தோம்னா இன்சுலின்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்மோன் தான். ஸோ அந்த ஹார்மோன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குளுக்கோஸ், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு குளுக்கோஸ் வந்து ஃபியூவலாக மாற்றி நமக்கு எனர்ஜியாக தர வேண்டிய ஒரு ப்ராசஸ் தான். ஸோ அந்த மாதிரி அந்த ப்ராசஸ் தரும்போது என்னன்னா கார்போஹைட்ரேட்லாம் ப்ரோக்கன் பண்ணி நம்ம ஸ்டார்ச்சாக கன்வெர்ட் ஆகி நம்ம ஸ்டொமேக்குள்ளே போயிடும். ஸோ அந்த குளுக்கோஸ் வந்து என்ன ஆகும், பிளட் சர்க்குலேஷன் உள்ள ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ அது வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா பேன்கிரியாஸ் ஸ்டிமுலேட் பண்ணி ஒரு ஹார்மோன், அந்த ஹார்மோனை ரிலீஸ் பண்ணுறதான் இன்சுலின். அந்த இன்சுலினை திறக்கும்போது பாடியிலேருந்து வர ஒரு இதுதான் உதவி தான். ஸோ அந்த இன்சுலின் பாடியில் இது ஒரு செக்ரிக் ஆகாமல் பாடி செல்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா உடம்புல உள்ள செல்ஸ்லாம் நம்ம குளுக்கோஸில் அப்படி இழுத்துக்கும். ஸோ அப்போ தான் அவங்களுக்கு வந்து அந்த குளுக்கோஸ் வந்து பாடிக்குள்ளே போகும். எப்படி கன்வெர்ஷன் ஆகிட்டா மட்டும் போடாது, பாடி கன்வெர்ஷன் பண்ணி கொடுக்கணும், அந்த பாடியில் உள்ள செல்ஸ் தான் அந்த இதை வந்து எடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது தான் அவங்களுக்கு எனர்ஜியாகவே கிடைக்கும். அதனால தான் டயபெட்டிஸ் காரணம் வந்து இந்த ப்ராசஸ் நடக்காமல் போகணும்னா அவங்க அடிக்கடி டயர்டாகிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு எந்த ஒரு ரீஹைட்ரேஷன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் நடக்கிறது யார் பார்த்தீங்கன்னா அவங்களோட பாடியில் அந்த விவசாயம் தான் குளுக்கோஸ் போகாத ரிலேட்டாக போகும். சப்போஸ் யூரினேஷன் வழியாக போதும் இந்த பாடி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். அடுத்து என்னன்னா இதுதான் நான் சொல்றேன், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னா இதுக்கு முன்னாடி நம்ம நார்மலாக இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் நம்ம வாட் எப்படி வாட்டர் ரெசிலிங்கிறது வந்து நம்ம பாடி செல்ஸ் வந்து குளுக்கோஸை எடுத்துக்கணும். சப்போஸ் அந்த பாடி இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணாலும் பாடியில் உள்ள செல்ஸ் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாது இன்சுலின் எடுத்துக்காமல் இருக்கும். ஸோ அந்த எடுத்துக்காமல் இருக்கும்போது என்ன வந்து பார்த்தோம்னா பேன்க்ரியாஸ் வந்து இன்சுலினை சுடுறதும் கம்மியாயிடும், டேக் பண்ணுறதும் கம்மியாயிடும். இந்த ப்ராசஸ் நடக்காமல் போகிறதுனால தான் அவங்களுக்கு வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஆகி இன்சுலின் எடுத்துக்காமல் போயிடும். ஸோ இதுதான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். எப்படின்னா நம்ம வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் வாட்டில் படாது அப்படிங்கிற மாதிரி இன்சுலின் நம்ம உடம்புலேயே போகாது. இதனால தான் அவங்களுக்கு டயபெட்டிஸ் அதிகமாகிட்டே போகிறதா, சுகர் லெவல் ரெகுலேஷன் பண்ணாங்க அதிகமாக போயிட்டு அந்த ரெகுலேஷன் பண்ணுறது நம்ம இன்சுலினோட வேலை. ஸோ இதோட டயபெட்டிஸ் அந்த டயட்டோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபுட் கண்ட்ரோலாக நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் மெயினாக ஃபஸ்ட் யார் தான் டாக்டரை பார்த்து அதர்வைஸ் நீங்கள் வந்து டயட்டிஷியன் டயட் சார்ட் படி நீங்கள் கன்ஃபார்மாக ஃபாலோ பண்ணி ஆகணும். அதர்வைஸ் இது வந்து நீங்கள் கட்டுப்படுத்துறது உங்களுடைய பாடி வெயிட் இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். நீங்கள் டயட்டிஷியன் சார்ட் வச்சு கண்டிப்பாக பண்ணிடணும். அதுதான் சொல்லுவோம் நிறைய சாப்பிட்றது நல்லா சாப்பிட்றதுலாம் மெயினாக சொல்ல போகிறது கிடையாது. மொத்தம் என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா ஃபேட்டை குறைச்சிட்டு ப்ரோட்டீன் சம்மந்தமான விட்டமின் சம்மந்தமானதை கொஞ்சம் நிறைய சாப்பிட்டுருக்காங்க. டைப் 2 டயபெட்டிஸை நீங்கள் எப்படி டயக்னோசிஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ரீசெண்டாக என்ன அதிகமாக யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா A1C டெஸ்ட் ஹீமோக்ளோபின் A1C. ஸோ அந்த டெஸ்ட் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரேண்டமாக கால்குலேஷன் பண்ணாங்க, ஒரு ஆவரேஜ் கால்குலேஷன் பண்ணுவாங்க. அதாவது 2-3 மந்த்ஸ் இந்த டெஸ்ட்டில் உங்களுக்கு 6.5 அப்படின்னா அது வந்து உங்களுடைய பார்டர் ஆஃப் சுகர்ல 6.5 முன்னாடி இருக்குது, 5-6 இருக்குன்னா நீங்க அந்த வந்து நார்மலா இருக்கீங்க அப்படிங்கிறது அர்த்தம். இது வந்து எப்படின்னா உங்க 3 மாசமும் ஒரு சார்ஜ் எடுத்துக்கணும். சப்போஸ் ஒரு பேஷண்ட் டயபெட்டிஸா இருந்து அவங்க டேப்லெட்ஸ் மெடிக்கேஷன்ஸ் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க அப்படிங்கும் போது அவங்க மெடிக்கேஷன்ஸ் ஒர்க் ஆகுதா இல்லையான்றது இதை பார்த்து தெரிஞ்சிடும். அடுத்து முன்னாடி என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ஃபாஸ்டிங் டெஸ்ட் இருக்கலாம் அவங்க இப்பயும் எடுக்கிறாங்க, பட் வந்து எதனால அதை எடுக்கிறது இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா அப்படி அவங்க அணி கம்மியா இருக்கும். பட் பார்த்தோன்னா ஓவரால் ப்ராகிரஷன்ஸ்ல வந்து கம்மியாக அதாவது அதிகமாக இருந்துச்சு, அது தெரியாமலே போயிடும் நீங்கள் நல்லா இருக்கே அப்படின்னு கூப்பிடுவாங்க. இதெல்லாம் பார்க்கிங் டெஸ்ட்டு கொடுத்தோம் ரேண்டம் டெஸ்ட் கோர்ஸ்ல. ஸோ ரேண்டம் டெஸ்ட் கோர்ஸோட ஒரு சுகர் டெஸ்ட் நடந்தாங்கன்னா அவங்களுக்கு 200 இருந்தாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டே ஆஃப் ப்ரொசீஜர். நீங்கள் அங்கே ஏதாவது ஒரு ப்ரொசீஜர் அவங்களுக்கு பண்ண போகிறோம் நீங்கள் போது டெஸ்ட்லாம் தவிர நீங்கள் ரெகுலராக மானிட்டரிங் பண்ணுறதுக்கு அடுத்து ஏஎம்சி ஹேமோக்ளோபின் ஏஎம்சி டெஸ்ட். அடுத்து நீங்கள் எப்பயும் போல ஒர்க் அவுட் சொல்லுவாங்க, நீங்கள் என்ன மாதிரியான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணணுமா அட்லீஸ்ட் ஒரு ஆஃப் அன் அவர் 1 ஹவர்
இன்சுலின் கொடுக்கறதுக்கான அதோடைய ஹார்மோன்ஸ் தான் எக்ஸ்பிரிக்கோ அந்த ஹார்மோன்ஸ் வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து ரெடியூஸ் ஸ்ட்ரெஸ். நீங்க ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ணீங்கனாலே எக்கச்சக்க மன நோயை தவிர்க்கலாம், பல நோய்க்கு ட்ரீட்மெண்ட் ஆகும் ரெடியூஸ் தான். ஸோ ஆன்டி ஸ்ட்ரெஸ் தெரப்பி அப்படிங்கிறது நான் இன்னொரு மேல வீடியோவும் கொண்டு வந்து பாருங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் எதுலாம் குறைக்கலாம் நம்ம ஆண்டல் பண்ணலாம் தனியாக வீடியோ. அந்த இன்சுலின் ட்ரீட்மெண்ட், ஸோ இன்சுலின்லாம் என்ன அப்படிங்கிற ட்ரீட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைப் 2 டயபெட்டிஸ் மெயினாக வந்து இன்சுலின் தான். டேப்லெட் ஒரு கட்டத்துக்கு மேலே ஒர்க் ஆகும் அப்படின்னா அவங்க இன்சுலின் தான் கொடுப்பாங்க. அப்போ வந்து பாடியில் இன்சுலின் தொடக்காமல் போகும்போது டேரக்டாக இன்சுலின் செலுத்தி அது வழியாக அவங்களை கொஞ்ச நாள் வந்துட்டு ஒர்க்கிட்டு இருப்பாங்க. அதாவது டேப்லெட் ஒர்க்காமல் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹெவியாக போயிடுச்சு, ஸோ இன்ஸ்டண்டாக குறையணும்னா இன்சுலின் யூஸ் பண்ணிப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நான் இன்சுலின் கட்டுறது, இது ஒரு ட்ரீட்மெண்ட்டாக என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் இன்சுலின்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்சுலினே இல்லாத ஒரு பிரச்சனை மாதிரி, அதாவது பெரிய லெவல் இல்லாமல் டைப் 2 டயபெட்டிஸ் நம்ம அது வந்து சாப்பாட்டுக்கு முன்னாடி உங்களுக்கு எடுத்து சாப்பாட்டுக்கு பின்னாடி ஹெவியாக இருக்குது அதே நீங்கள் சில பேருக்கு வந்து சாப்பாட்டுக்கு முன்னாடி நார்மலாகும் சாப்பிட்டதுக்கு ஹெவியாக இருக்குது, சாப்பிட்டதுக்கு கொஞ்சம் நார்மலாகும் பாட்டிங்க அதிகமாக. ஸோ இதே நீங்கள் செக் பண்ணிக்கலாம் உங்களோட அந்த ஆக்டிவ் ஏற்ற மாதிரி நீங்கள் வீட்டிலே பார்த்துக்கிறாங்க அப்படின்னா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் எக்ஸசைஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணால் குறையதா குறையல அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அண்ட் தூங்குறதுக்கு முன்னாடி சப்போஸ் இவ்வளோ பொருட்கள்லாம் போகலாம் தேவைக்கிட்ட அப்படின்னு உங்களுக்கு நீங்கள் என்னென்ன செக் பண்ணிவிட்டு உங்கள் பாடி எது ஏற்றுக்குதோ டைப் 2 டயபெட்டிஸ் ப்ரிவென்ஷன் பண்ணணும். எனக்கு வந்து முன்னாடியே ப்ரிவென்ஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை எக்கத்தக்கமாக இந்த மாதிரி வீடியோ இருக்குது, பட் அதில் நான் எதுவும் சஜெஸ்ட் பண்ண போகிறதில்லை. உங்கள் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு கீழே அந்த ஃபோட்டோஸ்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும் அமெரிக்கன் டயபெட்டிஸ் அசோசியேஷன் டயபெட்டிஸ் அந்த நேஷனல் டயபெட்டிஸ் இந்த மாதிரியான ஒரு ஆர்டிகல்ஸ் இதெல்லாம் வந்துட்டு ஜேர்னல்ஸே இருக்குது. நீங்கள் அதை டேரெக்டாக பார்த்து கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் எதுக்காக பல பேர் பார்க்கணுமா அதெல்லாம் தேவை கிடையாது. இதுக்கு முன்னாடியே ப்ரிவென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி சொன்னோம்னா டயட் டேப்லெட்னா என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஓகே, கொடுத்துருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கோவிட் சம்பந்தமான இது நிறையா சொல்லிருக்கோம். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் ஏதாவது கிளாரிஃபிகேஷன் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை மெயிலே பண்ணுங்கள். இன்னொரு இதில் பார்க்கலாம், பை.